சோட்டா பாம்ஸ் எடுத்துல பெரிய எக்ஸ்பர்ட். போன வருஷம் மும்பையிலையும் டெல்லியிலையும் பிரில்லியண்ட்டாக பிளான் பண்ணி ஒரே நேரத்தில் நாலு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்கான். மும்பை பிளாஸ்ட்டுக்கு இந்தியன் முஹேஜின் தீவிரவாத இயக்கமும் டெல்லி பிளாஸ்ட்டுக்கு ஐசிஎஸ் தீவிரவாத இயக்கமும் அவங்க செஞ்சுதான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் என்ஐஏ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு சிட்டிலும் பாம்பு வெடித்த விதமும் வெடித்த எல்லா பாம்ஸில் இருந்த மெட்டீரியல்ஸும் ஒன்றா இருந்துச்சு. ப்ரொபைன், மீத்தேன் அண்ட் ரெட். டெரஸ் குரூப் வேறையாக இருந்தாலும் பாம்பை செஞ்சதும் அதை வெடிக்க வச்சதும் ஒருத்தன் தான் கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க. சோட்டா அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. காரணம், சோட்டா முஸ்லீம் கிடையாது. அவன் பேர் ராஜ். ஏ சோட்டா ராஜ், எதிரி. गेट नंबर 5 पे हवलदार आ गया? हाँ सर. उसके पास वॉकी टॉकी है? हाँ सर. ठीक है, चल. Thank you.
आतंकवादी छोटा फरार। पूरे उत्तर प्रदेश में इस बात की चर्चा है कि जेल के अंदर बॉम्ब विस्फोट कैसे हुआ। நம்ம எப்படி அசிங்க படுத்துறாங்கன்னு ஹோம் मिनिस्टर को मीडिया का என்ன பதில் சொல்றது? ஒரு சி செக்ஷன் கிரைமினல் எப்படி நீங்க கிச்சன் குள்ள விட்டீங்க? சார் அவன் கிச்சன்ல வேலை பார்க்கணும்னு रिक्वेस्ट பண்ணா அதான் रिक्वेस्ट பண்ணா அனுப்பிடுவீங்களா? தப்பிச்சு போனவன் சாதாரண கிரைமினல் இல்ல. மும்பையிலயும் டெல்லியிலயும் அவன் வெச்ச பாம்ல எத்தனை இன்னசென்ட் பீப்பிள் செத்துறாங்க தெரியுமா? மாறா உடனே சோட்டாவை பத்தின டீடைல்ஸ் எல்லா ஸ்டேட் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கும் சென்ட் பண்ணனும். இந்த போட்டோ எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கு செக் போஸ்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏர்போர்ட், பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நம்ம சிபிஐ, ரா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? உங்களுக்கு தெரியாதா நம்ம ரா, சிபிஐ, என்ஐஏ ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? மொபைல் போன், இமெயில், சாட்டலைட் போன் ஒன்னு விடாம டெரரிஸ்டோட எல்லா கம்யூனிகேஷன் மெத்தட்ஸையும் ட்ராக் பண்ணி தான் இருக்காங்க. என்ஐஏ சொல்லி தானே சோட்டா இது வரைக்கும் எந்த மொபைலையும் யூஸ் பண்ணல, அவன் கால் ரெக்கார்ட் நில்லுங்கிறது நமக்கே தெரிய வந்துச்சு. போனே இல்லாம இந்திய முஜாஹிதீன், ஐசிஸ், அவன் டீமோட எப்படி கம்யூனிகேட் பண்ணா? தட்ஸ் தி மில்லியன் டாலர் க்வெஸ்சன். இப்ப ஜெயிலே பிளாஸ்ட் பண்ணிட்டு தப்பிச்சிருக்கானா? டெஃபினட்டா அவனுக்கு அடுத்த அசைன்மென்ட் வந்திருக்கணும். அவனோட அடுத்த டார்கெட் சிட்டி
ரெண்டு பொண்ணுகளும் தான் என் உலகம். எனக்கு இந்த லவ் கிவெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சத்தமா பேசதம்மா, காதுல உந்துரு போது. இன்னைக்கு தெருவுக்கு 4 inches திரியறாங்க. கொத்தனார் கிடைக்கிறதா குதிரை கொம்பா இருக்கு. நான் இவங்களை மேய்ச்சுக்கிறேன், நீ வேலையை பாரு. ₹75 சம்பளம் வாங்குற என் பையன் எவ்வளவு பேரை சமாளிக்கணும், எத்தனை பிரச்சனை உன துரத்திக்கிட்டு வர.